ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சார் தனுஷ் போட்ட அந்த ஒரு ட்வீட், தனுஷும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே ஒன்றா வந்துட்டு இருந்தாங்க 2004 அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எல்லா விதத்துலேயுமே ஒரு பார்ட்னராக சரி ஒரு பேரண்டாக சரி மிச்சம் எல்லா விதத்துலேயுமே நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். பட் இப்போ எங்களுக்குன்னு சில ஒரு தனி வழியை அமைச்சிக்கிட்டு அண்ட் நாங்கள் எங்களோட லைஃப்பை பார்க்க போக போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவும் விமர்சனங்கள் செய்ய வேண்டாம், இது எங்களோட பர்சனல் எங்களுக்கு ப்ரைவசியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை தனுஷ் ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. அண்ட் அதே ஒரு இமேஜ் அவர் என்ன ட்வீட் பண்ணாரோ அதே இமேஜை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து என்ன என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக ரெண்டு டிரைவர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ டிரைவர்ஸ் எதுக்கு அப்படிங்கன்னா, 2004 ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ 2004 வந்து சிம்பு இருக்காங்கல்ல, ஸோ சிம்புவை வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லவ் பண்ணிட்டு அந்த ஒரு லவ் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரஜினிகாந்த் அவசர அவசரமாக தனுஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த கல்யாணம் ஒரு கம்பல்ஷனால வந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் போக போக ஸோ அவங்க கண்டிப்பாக நல்லா தான் வளர்ந்துருக்காங்க. ஆனால் மிச்ச சில விஷயங்களை தனுஷ் இன்டரப்ட் ஆகுறதுனால, அதாவது ரஜினிகாந்த் வந்து அந்த மாதிரி பண்ணதுனால, ஸோ சிம்பு ரொம்ப கோவப்பட்டு இந்த மாதிரி வந்து ரஜினிகாந்தோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் சிம்புவும் பேசுறது கூடிய நான் ஆடியோ அதெல்லாம் கூட வெளியே வந்துருந்துச்சு சமீபத்தில். அண்ட் இதையும் தாண்டி வந்து டிஆர் இருக்காங்கல்ல சிம்புவோட அப்பா, அவங்களையும் கூப்பிட்டு நிறைய இடங்கள்ல பேசியிருந்தாங்க இந்த மாதிரி ரஜினிகாந்த் பேசியிருந்தாங்க. அண்ட் இதோட வந்து த்ரீ படம், ஸோ த்ரீ படத்தோட டேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கண்டிப்பாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தான். ஸோ அவங்க டேரக்ட் பண்ண அந்த படத்தை நினைச்சது தனுஷ் தான். ஸோ தனுஷ் வந்து சுதிகாசனோட நடிச்சாங்க, சுதிகாசன் வந்து கமல்ஹாசனோட பொண்ணு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட நடிச்சப்ப ரொம்ப க்ளோஸாக நடிச்சாங்க. அண்ட் இதை பார்த்துட்டு ஸோ அதை வந்து அவங்களால என்னதான் ஒரு டேரக்டராக ஒரு வந்து நடிக்க தெரிஞ்ச ஒரு இதுவாக இருந்தாலும், பட் இது நடிப்புன்னு அவங்களால தெரிஞ்சாலும் அதை அவங்களால ஏற்றுக்க முடியல, ஏன்னா ரொம்பவே க்ளோஸாக நடித்தாங்க அந்த படத்தில் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக அவங்களால ஏற்றுக்க முடியாது, ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்தால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அப்போயே ஒரு மிகப்பெரிய சண்டை ஒன்று ஏற்பட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு தனியாக தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பரப்பிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து விஐபியாக இருக்கட்டும், ஸோ வேலை இல்லப்பட்டதாரு அந்த படத்தில் அமலா பாலோட வந்து ரொம்ப க்ளோஸாக நடிச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு டைவர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் அமலா பாலும் டைவர்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு காரணம் தனுஷ் இருந்துட்டு இருந்தேன் இந்த ஒரு டைம்ல, தனுஷுக்கே டைவர்ஸ் சொல்லுவோம், தனுஷே வந்து கண்டிப்பா நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடியே தான் இதுக்கு முன்னாடியாக சமந்தா நினைக்கிறேன், எஸ் சமந்தாவும் நாக சைதன்யா, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ டைவர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அந்த குறிப்பிட்ட விஷயத்துலேருந்தே இன்னும் நிறைய பேர் வெளியே வரல, அதே இன்னும் பரவலாக பேசிகிட்டு இருக்கப்போ இந்த ஒரு விஷயம் இப்போ புதுசாக வந்திருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கு எல்லாரும் மத்தியிலுமே அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற டைமில் இன்னும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரஜினிகாந்த் வந்து போயஸ் கார்டன் இருக்குல்ல, அந்த கோயஸ் காலனில் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறது, இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு சில கோடிகள் சில க்ரோட்ஸ் வந்து மிஸ் ஆகுதுங்கிறதுனால தனுஷ் அடுத்தடுத்து வந்து வர்ற எல்லா படங்களையுமே தான் சைன் பண்ணி ரொம்ப ஹார்டு கூட நினச்சிக்கிட்டு இருக்கிறதாகவும், ஸோ அப்போ நீங்களும் கொஞ்சம் பணம் தாங்க அப்படின்னு கேட்டப்போ வந்து ரஜினிகாந்த் தராததுனாலையும் கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்திருக்கலாம். அண்ட் எதையும் தாண்டி இந்த ஸோ ஒரு ஆக்டர் மேலே எல்லா ஆக்டர்ஸும் சேர்த்து வச்சு பேசுவாங்க, ஸோ எல்லாருமே வந்து கிசி கிசிப்பு வருது அப்படின்னா, ஸோ அது வந்து கண்டிப்பாக தனுஷாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து நிறைய ரஜினிகாந்தும் தனுஷும் வந்து வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஸோ பெருசாக இது வந்து வெளியுங்க தகவல்கள், ஸோ அவங்க சைட்ல வெளியுங்க தகவல்கள், ஸோ பெருசாக யாரும் எந்த விஷயமும் வச்சுக்க மாட்டாங்க. அடிக்கடி கோச்சிக்கிட்டு ரஜினிகாந்தோட வீட்டுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போயிருவாங்களாம். ஸோ அவங்க போயிட்டு மிச்ச சில விஷயங்கள் அங்கே போய் சொல்லுவாங்களாம். அண்ட் அது ஒரு சண்டையாக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி திருப்பி வீட்டுக்கு வருவாங்களாம். ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக நடித்த சில படங்கள்ல இருந்து வந்த கிசை கிசைகள் தாங்க முடியாமல் தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து தனுஷை டிவோர்ஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷுக்கு எந்த அத்தியட்சமே கிடையாது, நீ போறதுனா போகணும்னு சொல்லி விட்டாங்க. பட் இதை பாதிக்கப்படக்கூடாது யார் அப்படின்னா அவ்வளோ ரெண்டு பசங்க, ஸோ லிங்கான ஒரு பையன் இன்னொரு பையன் பேருந்து ப்ராபப்ளி இன்னும் சரியாக தெரியல. ஸோ ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஒரு பையனோட 16 இன்னொரு பையன் சில பையனும், ஸோ அந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஸோ யார் அவங்கள வளர்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட வெளியே வரதுக்காக காத்திருந்துருக்கு. அண்ட் இப்போ கடைசிக்க ரீசன், ஸோ இப்போதைக்கு என்ன ரீசன் கிடச்சிருக்கு அப்படின்னா இது மட்டும் தான் ஒரே ஒரு காரணமாக இருந்துருக்கு. ஸோ எந்த விதத்துலையும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட கிசுகிசுப்பு தான் ஸோ இந்த ஒரு டிவோர்ஸ்க்கு காரணமாக இருக்க போகுது அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமே இல்லைன்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. அண்ட் எதையும் தாண்டி வந்து ரஜினிகாந்த் வீட்டு சைட்ல இருந்தும் ஸோ அவருக்கு வந்து
ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அண்ட் இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் எல்லாம் வந்து ஃபிளாப் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துருக்கு. இதையும் தாண்டி இப்போ ஏற்கனவே ஒரு பொண்ணு கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் இப்போ இது இந்த ஒரு விஷயமும் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சோம்னா ரொம்பவே ரஜினிகாந்த் மன உளைச்சல் இருக்காது. அதனாலேயே நிறைய படங்களை வந்து அவரால் நடிக்க முடியல. ஸோ சில விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியும்னு சொல்லியும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ தாண்டி ப்ரெஸ் ரிலீஸும் வந்துருச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அண்ட் இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம கிடைச்சிருக்கு. அண்ட் இது இதுக்கப்புறம் ஏதாவது சில விஷயங்கள் கிடைச்சிருக்க அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அண்டர் திஸ் இஸ் பை ஃப்ரம் கார்த்திக். Party like